ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ஹோம் சொல்யூஷன். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது, டவுன்லோட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூகுள் க்ரோமில் வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரைட் சைடு வந்து 3 dot பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்கள். மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள வந்து பேக்ரவுண்டை வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வென் கூகுள் க்ரோம் இஸ் க்ளோஸ்ட், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் வென் அவைலபிள், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னா, நியூ டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து க்ரோம் கோலன் \ ஃப்ளாக்ஸ் யூஆர்எல் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். க்ரோம் கோலன் \ ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃப்ளாக்ஸ் இருக்கும், அதில் வந்து பேரலல் டைப் பண்ணுங்கள். PARALLEL பேரலல் டைப் பண்ணுங்க. கீழே வந்து பேரலல் டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ரீலான்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் தான். இந்த ரெண்டு செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும்.